Hi friends, welcome to Andhra Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெட் டேஸ்டியான பள்ளி டொமேட்டோ சட்னி, பீனட் டொமேட்டோ சட்னி. ரொம்பவே பாப்புலரான டிஷ் இது ஆந்திரால. சூப்பரா இருக்கும் இது. இட்லி தோசை, நீங்க இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஏதா பண்றோம் இல்லையா, தோசை அந்த மாதிரி, இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான பீனட் டொமேட்டோ சட்னி இது. இது செஞ்சு கொடுங்க, நீங்க எவ்வளோ இட்லி தோசைனாலும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பீனட் சட்னி இது. எவ்வளோ கொடுத்தாலுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க என்னோட வீடியோஸை பார்க்கறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காம தப்பாம கிடைக்கும். நீங்க என்னோட ரெசிபிஸ் பார்த்து நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். சூப்பரான பீனட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, இது நம்ம வறுத்து நம்ம தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் இது. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி. நான் 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கடலப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துட்டு இந்த ஸ்கின் ஆற விட்டு இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துக்கலாம். பீனட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம காஞ்ச மிளகாய் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் போதும். நான் இது நான் ஸ்டிக்ன்றதுனால ரொம்ப எண்ணெய் புளிக்காது. வேற கடாயினா நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் கலர் மாறி நமக்கு வரும் இல்லையா, அந்த இதுக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கலர் மாறி வரட்டும், அப்போ எடுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. நான் 10 மிளகாய் போட்டு வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ, நீங்கள் குறைய சாப்பிட்டா இதை குறைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி உங்கள் வீட்டில் காரம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க ஃபேமிலி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. பாருங்க, கலர் மாதிரி கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு தக்காளி நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு இதில் நல்லா நம்ம அது மசிய வேகணும், அந்த அளவுக்கு நம்ம இது வறுத்துக்கலாம். நம்ம வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம புளியும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வெந்து வரும். சட்னி அரைக்கும் போது நம்ம இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம். அப்போ அரைச்சிருக்கும் போது தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதனால கரையட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு மசிய வேகணும். நீங்கள் இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால
நீங்க வேகும் போதேவும் ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சிக்கணும். அவ்வளவுதான் போதும், ஆஃப் பண்ணிரலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். கூல் ஆகட்டும். நல்லா ஆறிச்சு. இப்போ இந்த வத்தலோட ஒரு டீஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு இது முதல்ல ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்ப இதுல நம்ம ஆறின வதக்கி ஆற வச்சிருக்கிறோம், இதை இப்ப இதோட சேர்த்துக்கலாம். இதுல கூட கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்தி இதுல சேர்த்துக்கலாம். நம்ம சட்னியை அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா இதுல கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கலாம். இதை அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. நம்மளோட பீனட் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுல இப்ப நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்ப தாளிச்சு கொட்டியாச்சு. நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, புளிங்க பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டேன். இதுல இப்ப நம்ம சட்னியில கொட்டிடலாம். டேஸ்டான பள்ளி டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. எவ்வளோ இட்லி தோசைனாலும் சாப்பிடுவாங்க, வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. வேண்டான்னு சொல்ற குழந்தைங்க கூட இன்னும் கொஞ்சம் வைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டான பீனட் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை இடியாப்பம் நம்ம தோசை வகைகள்லாம் சொல்லுவோம்ல, இன்ஸ்டன்ட் தோசை, ரவா தோசை, அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்க என்னோட ரெசிபிஸை பார்த்து ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.